அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவுத்திரன் டென்த் ஸ்டாண்டர்ட் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் அதாவது எங்களும் தொடர் வரிசைகளும் டூ பாயிண்ட் நைனில் சம் ஒன்று பார்க்க போகிறோம் ஃபைன் த சம் ஆஃப் த ஃபாலோயிங் சீரிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அது பின்வரும் தொடர் வரிசைகளையும் கூடுதல் காண்கன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் வரை போகுதுன்னா அறுபது வரை போகுதான் ஸோ இதனுடைய கூடுதல் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு ஏற்கனவே ஃபார்முலா வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சப்போஸ் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப் லிங்க் தனியாக பார்த்துருங்க இப்போ நான் சமே ஸ்டேட்டாக ஃபார்முலாவுக்கு போகிறேன் சமேஷன் ஆஃப் என்ஸ் ஈக்குவல் டூ சாரி எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ் அது இயல்ஏன்கள் ஸோ அப்படின்னா நமக்கு அது என்ன ஃபார்முலா வரும்னா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ வரும் ஸோ இப்போ இங்கே எண்ணுங்கிறது என்னன்னா அறுபது ஸோ அறுபது இன்டூ சிக்ஸ்டி ப்ளஸ் ஒன் பை டூ ஸோ சால்வ் பண்ணோம்னா சிக்ஸ்டி இன்டூ சிக்ஸ்டி ஒன் பை இதை அடித்தோம்னா தேர்ட்டி வரும் ஸோ தேர்ட்டி இன்டூ சிக்ஸ்டி ஒன் சீக்குவல் டூ ஆன்சர் என்ன வரும்னா ஒன் எயிட் த்ரீ ஜீரோ ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு செம்முடைய ஆன்சர் செகண்ட் கணக்கு போவோம் த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் நைன் ப்ளஸ் போய்ட்டு லாஸ்ட்டு நைன்டி சிக்ஸ் இருக்குது த்ரீ சிக்ஸ் நைன் அப்படி ஆயிடுச்சு மூணு ஆள் மூணு மல்டிபிகேஷன் தான் போயிட்டே இருக்குது ஸோ மூணுங்கிறத காமனாக எடுத்தால் என்ன வரும் காமனாக இங்கே ஒன்று வரும் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் இப்படி போயிட்டே இருந்து லாஸ்ட்டாக தேர்ட்டி டூ வரும் ஸோ நம்ம இது கண்டுபிடிச்சி ஆட்டோமேட்டிக்காக அதை பெருக்காட்டோமேட்டி ஆன்சர் வந்துடுமா இப்போ நம்ம இதுக்கு மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம் அது லாஸ்ட்டாக பறிக்கிறோம் சமேஷன் ஆஃப் என் என் இன்டூ என் ப்ளஸ் ஒன் பை டூ ஓகே அந்த த்ரீங்கிறது லாஸ்ட்டை பறிக்கிறோம் கண்டுபிடிச்ச பறிக்கிறோமே ஸோ இப்போ ஆன்சர் போடும்போது தேர்ட்டி டூ இன்டூ 32 டூ ப்ளஸ் ஒன் பை டூ ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம் சிக்ஸ்டீன் வரும் ஸோ இப்போ என்ன ரிமைனிங்னா சிக்ஸ்டீன் இருக்குது 33 தேர்ட்டி த்ரீ ஸோ இது ரெண்டையும் நமக்கு என்ன வரும்னா ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் வரும் இதோ நம்ம த்ரீ அந்த த்ரீயை மறந்துடாதீங்க த்ரீயை பெருக்கணும் ஏன்னா அங்கே த்ரீ காமன் எடுத்தோமா ஸோ த்ரீயை பெருக்கணும்னு நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா சமேஷன் ஆஃப் என்ஸ் ஈக்குவல் டூ ஒன் ஃபைவ் எயிட் ஃபோர் வரும் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் தேர்ட் கொஷின் போவோம் 51 ஒன் ப்ளஸ் ஃபிஃப்டி டூ ப்ளஸ் ஃபிஃப்டி த்ரீ டிப்போய்ட்டு இருக்கும்போது இங்கே நைன்டி டூ வருது இதான் தேர்டுக்கு சமம் இதில் முன் இதுக்கு முந்தினாங்க எனக்கு பார்த்தோம் த்ரீ காமனாக இருந்துச்சு அதான் த்ரீ உடைய மல்டிபிளிகேஷனாக இருந்துச்சு எல்லாமே ஆனால் இது வந்து நேச்சுரல் இருக்குது ஸோ நேச்சுரல் நம்பருக்கு நம்ம இது காமன் எடுக்க முடியாது ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா இப்போ எடுத்துக்கிறதுக்கு இருபதுலேருந்து நூறு உள்ள நம்பரை கூட்டணும்னு சொன்னோம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒன்லேருந்து நூறு கூட்டிட்டு ஒன்லேருந்து நூறு கூட்டிட்டு ஓகே அதுக்கடுத்து ஒன்லேருந்து இருபதையும் கூட்டிட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா அந்த கான்செப்ட் எழுத போகிறோம் ஸோ நம்ம இப்போ என்னென்ன பண்ணுறோம் சமேஷன் ஆஃப் நைன்டி டூ எடுக்க போகிறோம் மைனஸ் சமேஷன் ஆஃப் ஃபிஃப்டி எடுத்து ரெண்டையும் மைனஸ் பண்ண ஆன்சர் வந்துடுமா ஏன்னா இங்கே ஃபிஃப்டி பார்த்துங்க இதுக்கு எழுத்து தான் இதுக்கு ப்ரீவியஸ் லெட்டர் தான் நம்பரை வச்சு தான் நம்ம எடுக்கிறோம் ஸோ நமக்கு ஆன்சர் வந்துடும் ஸோ சரி கணக்குள்ளே போவோம் சமேஷன் ஆஃப் நைன்டி டூ பண்ணும்போது என் இன்டூ என் ப்ளஸ் ஒன் பை டூ ஸோ என்ன செய்வாங்க நைன்டி டூ இன்டூ நைன்டி டூ ப்ளஸ் ஒன் பை டூ ஸோ இங்கே நைன்டி டூ அப்படி தான் இருக்கும் இன்டூ நைன்ட்டி த்ரீ நைன்ட்டி டூ ப்ளஸ் ஒன் நைன்ட்டி த்ரீ வந்துருமா ஸோ உங்கள் த்ரீ இது கேன்சல் பண்ணோம்னா இதுங்க ஃபார்ட்டி சிக்ஸ் வரும் ஸோ ஃபார்ட்டி சிக்ஸையும் ஃபார்ட்டி சிக்ஸையும் நைன்ட்டி த்ரீயும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா ஃபோர் டூ செவன் எயிட் கிடைக்கும் ஸோ இது வந்து என்ன இ நைன்டி ஒன் நைன்டி டூ அது ஒன்லேருந்து நைன்டி டூ வர உள்ளதுனால் இது ஸோ இப்போ ஒன் டூ ஃபிஃப்டி கண்டுபிடிக்கணுமா ஸோ சமேஷனாக ஃபிஃப்டி ஃபிஃப்டி இன்டூ ஃபிஃப்டி ஒன் வருமா பை டூ நான் இந்த ஃபார்முலா எழுதாக எழுதிட்டேன் ஸோ இதை கேன்சல் பண்ணால் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபிஃப்டி ஒன் ஸோ ரெடி பெருக்கணும்னா நமக்கு ஒன் டூ செவன் ஃபைவ் கிடைக்கும் ஸோ இப்போ இதிலேருந்து கலை கேனஸ் சொல்லணுமா இது வந்து இ இது சமேஷன் ஆஃப் ஃபிஃப்டி சமேஷன் ஆஃப் நைன்டி டூவிலருந்து சமேஷன் ஆஃப் ஃபிஃப்டியை கழித்தா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடுமா ஸோ இங்கே ஃபோர் டூ செவன் எயிட் மைனஸ் ஒன் டூ செவன் ஃபைவ் ஸோ கழித்தோம்னா த்ரீ ஜீரோ ஜீரோ த்ரீ வருது ஸோ இது தான் ஆன்சர் தேர்ட் கொஷின் சம் இதான் ஆன்சரு ஃபோ ஒன் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் நைன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ப்ளஸ் அந்த போட்டு லாஸ்ட்டாக டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் போட்டிருக்காங்க இது நீங்கள் பார்த்தவொன்னே என்னது எனக்கு என் டக்குன்னு என்ன வச்சுன்னா இது ஸ்கொயர் ஆக்சுவலாக ஒன் ஸ்கொயர் வந்து இது ப்ளஸ் டூ ஸ்கொயர் வந்து ஃபோரு த்ரீ ஸ்கொயர் வந்து நைனு ஃபோர் ஸ்கொயர் வந்து சிக்ஸ்டீனு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ஸ்கொயர் வந்து டொன் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ நம்ம இந்த கொடுத்த கணக்காக இந்த இந்த மாதிரி ஃபார்மெட்டில் பிரிச்சிட்றோம் பிரித்தா நமக்கு இந்த ஸ்கொயருடைய ஃபார்முலா இருக்குது பார்த்திங்களா சம்மேஷன் ஆஃப் என் ஸ்கொயர் ஸ்கொயர்வல் டு என் என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் ஸோ நம்ம இப்போ வேல்யூ மட்டும் அப்ளை பண்ணுவோம் என் வந்து ஃபிஃப்டீனு ஓகே ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஒன் நெக்ஸ்ட்டு டூ இன்டூ ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் அப்படியே தான் இறங்கும் இன்ட்டு சிக்ஸ்டீன் இங்கே டூ ஃபிஃப்டின் ச தேர்ட்டி தேர்ட்டி ஒன் ப்ளஸ் தேர்ட்டி ஒன் வருமா இன்டூ தேர்ட்டி ஒன் இது சிக்ஸ் அதில் டிவைட் ஆகும் த்ரீ ஆள் அடிக்கலாம் ஸோ டூ வந்துடும் இங்கே வந்து ஃபைவ் வந்துடும் இதை டூ ஆள் அடிக்கலாம் எட்டு வந்துடும் ஸோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி வரும் இது தான் இதனுடைய வேல்யூ ஃபிஃப்த்து சம் பார்க்க போகிறோம் சிக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் செவன் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் ஸ்கொயர் ப்ளஸ் போய்ட்டு ப்ளஸ் டொண்ட்டி ஒன் ஸ்கொயர் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடையிலேருந்து பண்ணுறதுக்கு ஒரு ரூல்ஸ் கிடையாது ஸோ நான் என்ன பண்ணால் ஒன்லேருந்து டொண்ட்டி ஒன் உள்ள ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறோம் ஓகே அதுக்கடுத்து ஒன்லேருந்து ஃபைவ் உள்ள ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறோம் ரெண்டையும் மைனஸ் இதிலேருந்து மைனஸ் பண்ண நமக்கு ஆன்சர் வந்துடுமா ஸோ அது என்ன சமேஷன் ஆஃப் டுவெண்ட்டி ஒன் இருந்து சமேஷன் ஆஃப் ஃபைவ் ஸ்கொயரை வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடுமா ஸோ சமேஷன் ஆஃப் டுவெண்ட்டி ஒன் ஸ்கொயர் டொண்ட்டி ஒன் ஸ்கொயர் என்னென்னா என்னது ஸ்கொயருக்கு என் என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் ஸோ என்னங்கிறது டொண்ட்டி ஒன் இன்ட்டு ட்வெண்ட்டி ஒன் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு ட்வெண்ட்டி ஒன் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் ஸோ இங்கே ட்வெண்ட்டி ஒன் அப்படி தான் வரும் இங்கே நெக்ஸ்ட்டு வந்து டொண்ட்டி டூ வரும் ஏன்னா டொ இன்ட்டு டூ டுவெண்ட்டி ஒன்னாக ஃபார்ட்டி டூ வரும் ஃபார்ட்டி டூ ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி ஸோ ஃபார்ட்டி த்ரீ பை சிக்ஸ் ஸோ இப்போ இங்கே த்ரீயில் கேன்சல் பண்ண முடியும் டூ வந்துடும் அப்புறம் இங்கே செவன் வந்துடும் இதை கேன்சல் பண்ணோம்னா லெவன் வந்துடும் த்ரீ த்ரீ ஒன் ஒன் வரும் த்ரீ தௌசண்ட் ஹண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் லெவன் வரும் ஸோ இதுதான் சமேஷன் ஆஃப் டொண்ட்டி ஒன்னுடைய ஸ்கொயர் இப்போ சமேஷன் ஆஃப் ஃபைவ் ஸ்கொயர் பார்க்கணுமா ஸோ சமேஷன் ஆஃப் ஃபைவ் ஸ்கொயர் ஃபைவ் ஸ்கொயர்னால் அதே ஃபார்முலா தான் என்

ஃபைவ் ஸ்கொயர் கழிக்கணுமா கழிச்சா நமக்கு ஆன்சர் வந்துடுமா ஸோ இது என்னது த்ரீ த்ரீ லெவனில் இருந்து மைனஸ் ஃபிஃப்டி ஃபைவை கழித்தோம்னா நமக்கு என்ன ஆன்சர்னா த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் வரும் ஃபிஃப்த் இதே நமக்கு ஃபிஃப்த் கொஷினோட ஆன்சர் சிக்ஸ்த் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா டென் க்யூப் ப்ளஸ் லெவன் க்யூப் ப்ளஸ் டுவெல் க்யூப் போய்ட்டு லாஸ்ட்டாக டுவெண்ட்டி க்யூப் வர முடியுதான் ஸோ இதனுடைய டுவெல் கேட்டுருக்காங்க இதுலேயும் நம்ம என்ன பண்ண முடியும்னா சமேஷன் ஆஃப் டுவெண்ட்டி க்யூப் தான் ஃபஸ்ட்டு கேட்டுக்க போகிறோம் மைனஸ் சமேஷன் ஆஃப் நைன் க்யூப் ஏன்னா ஃபஸ்ட் நம்ம ஒன்லேருந்து ஆரம்பிக்கல நமக்கு ஒன்ல வந்து ஆரம்பிச்ச மட்டும்தான் ஃபார்முலா இருக்குது ஸோ சமேஷன் ஆஃப் டுவெண்ட்டி பார்க்க போகிறோம் டுவெண்ட்டி கியூப் பார்க்க போகிறோம் ஸோ அதனுடைய என்னது என் என் ப்ளஸ் ஒன் பை டூ அண்ட் த ஹோல் ஸ்கொயர் ஆக்சுவலி டுவெண்ட்டி இன்டூ டுவெண்ட்டி ப்ளஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர் ஸோ இது சால்வ் பண்ணணும் டுவெண்ட்டி இன்ட்டு டுவெண்ட்டி ஒன் பை

டென் பை டூ த ஹோல் ஸ்கொயர் இதை கேன்சல் பண்ணோம்னா ஃபைவ் வந்துடும் ஸோ ஃபைவ் ஸ்கொயர் இருக்குது ஓகே ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் வரும் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் என்னன்னா டூ ஜீரோ டூ ஃபைவ் இப்போ இந்த ஃபோர் ஃபோர் ஒன் டபுள் ஜீரோவில் இருந்து டூ ஜீரோ டூ ஃபை கழிச்சோட நமக்கு ஆன்சர் கிடைச்சுமா ஸோ கழிச்சா என்ன கிடைக்கும் ஃபோர் டூ ஜீரோ செவன் ஃபைவ் வரும் ஸோ இதுதான் இந்த செவன் சிக்ஸ்த் கொஸ்டினுடைய ஆன்சர் ஸோ செவன்த் கொஸ்டின் பார்ப்போம் ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் எப்படி போட்டு செவன் இது என்ன ஆர் நம்பர் ஃபுல்லாக இருக்குது ஸோ ஆட் நம்பர் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன் ஆன் நம்பர் ஃபார்முலாவுக்கு வந்து என் ஸ்கொயர் தான் ஆனால் அந்த ஆ என்னை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் ஸோ என்னை தான் நம்ம என் ஸ்கொயர் பண்ண முடியும் ஸோ என்ன கண்டுபிடிப்போம் ஸோ என்னுடைய ஃபார்முலானது என்ன கண்டுபிடிக்கிற ஃபார்முலான்னா எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன் ஸோ இதான் இதான் என்னை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஸோ இங்கே செவன்ட்டி ஒன் பை ஒன் டி வந்து எப்படின்னா டூ தான் ஏன்னா இப்போ ஆர் நம்பர்னால் டூ தானே வரும் இப்படி சொன்னிருக்கு ஸோ அடித்து கொடுத்தோம்னா தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் இங்கே தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் தான் என் ஸோ என் சீக்கல் டு தேர்ட்டி சிக்ஸ் இப்போ ஆர் நம்பருடைய சமஷனுடைய ஃபார்முலா என்னென்னா என் ஸ்கொயர் ஸோ இங்கே எண்ணுங்கிறது என்ன அனுப்பிச்சுக்கோ தேர்ட்டி சிக்ஸ் வரும் ஸோ தேர்ட்டி சிக்ஸ் ஸ்கொயர் தான் இதனுடைய ஆன்சர் ஸோ தேர்ட்டி சிக்ஸ் ஸ்கொயர் என்னதுன்னா 1296 இதுதான் 7th क्वेश्चनோட ஆன்சர் புரிஞ்சதா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க மறந்திராம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரௌத்ரன் நன்றி